ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லவ் மியூசிக் அண்ட் ஷோ. நான் இப்போ இருக்கிற இடம் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு ஸ்டார் பிரியாணி ஹோட்டல். இங்கே ஒரு சேலஞ்சஸ் வச்சு கேம் விளாட போகிறோம். என்ன சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிலோ பிரியாணியா யார் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். நம்ம கேம் ஷோவுக்கு மிஸ்டர் இந்தியா அடிச்ச மாஸ்டர் கேட்டகரியில் வந்துட்டு ரவிக்குமார் சார் வந்து கலந்துக்கிறாரு. உங்க நேம் மணி. மணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஃபிஷ் ஷாப்ல வேலை செஞ்சு ஃபிஷ் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நல்லா சாப்பிட்றதுன்னா உங்களுக்கு இஷ்டங்களா பிரியாணினா? நல்லா இஷ்டம். ஓகே ஓகே, வாங்க. உங்க நேம் ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெடிக்கல் ரெப்பா இருக்கீங்க. மெடிக்கல் ரெப்பா இருக்கீங்க. ஓகே ஓகே, ஆள சைஸ பார்த்தா தெரிய பிரியாணி முழுசா போடுவா இருக்கோம். சரி ஓகே, நல்லா விளையாடு. வாங்க, உங்க நேம் ஒசாமா. டேக் கவுண்டால வந்துட்டு நேஷனல் பிளேயர், செகண்ட் பிளேஸ் பிரைஸ் அடிச்சிருக்கிறாரு. ஹாய் பிரதர், பசங்கெல்லாம் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 2 கிலோ பிரியாணி ஒவ்வொருத்தரும் 1.5 கிலோவா 4 பிளேட்ல வைக்க போறோம். சேலஞ்சிங் பசங்க ரெடியா இருக்கிறாங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சாப்பிட ஆரம்பிங்க. எல்லாருக்கும் ஒரு நிதானமாக விளாட்றீங்க. எடுத்ததும் ஒரு சிலர் வந்துட்டு ஓட்டப்பந்தயத்தில் நல்லா வேகமாக ஓடுவாங்க, ஆனால் ஒரு பாதியில் வந்துட்டு விட்டுருவாங்க. பொறுமையாக சாப்பிட்டு 2 கிலோவை முடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த நிதானம் தெரியுது. இதுல டைம் பிரச்சனை இல்ல, இங்க இருக்கிறதுல யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்றதான் விஷயமே. மாஸ்டர் ரஞ்சித் குமார் 1/2 kg பிரியாணி முடிச்சுட்டு அடுத்த பிரியாணிக்கு அடுத்த பிளேட்டுக்கு போயிருக்கிறாரு. அவர் ஆளும் வெயிட்டு தான், சாப்பிட்றது வெயிட்டு தான். என்ன சைடில் ஒதுக்குறான், குரங்கு மாதிரி கிடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ? இவ்வளவு மௌனமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் பரவாயில்ல, நல்ல விஷயம் மாஸ்டரும் 1 kg பிரியாணி வந்து முடிச்சிருக்கிறாரு. தேர்ட் பிளேட்டுக்கு இப்போ நகர்றாரு, பார்ப்போம். நிறுத்து நிறுத்து, ஏத்த ஐயோ, சாப்பிட போற நேரத்துல காப்பிய கொண்டு போய் குடுக்கறியே, அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? எனக்கு தெரிஞ்ச நிறைய பிரியாணி சேலஞ்சஸ்லாம் யூடியூப் சேனல்ல ஃபுல்லா பாக்குறேன்.
அதில் உண்மையாகவே அப்படிலாம் சாப்பிட்றாங்களான்றது நம்ப முடியாமல் இருக்குது. 30 பரோட்டா, 4 கிலோ பிரியாணி, 6 கிலோ பிரியாணி அப்படி விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களாம் நம்ம சேனலுக்கு வாங்க. நான் ஒரு நாள் நேரில் உட்கார வச்சு செக் பண்ணியே ஆகணும். ஆனால் இது எங்களுக்குமே கூட ஃபஸ்ட்டு டைமு இப்படி நேரில் உட்கார வச்சு ஒரு சேலஞ்சஸ் வச்சது. கண் கூட வந்துட்டு இப்போ ஒரு 1.5 கிலோ பிரியாணி வந்துட்டு ஓசாமா இப்போ சாப்பிட போகிறாரு. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் மிஸ்டர் இந்தியா சார் அவரும் பொறுமையாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. மணி அவங்களும் இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோ பிரியாணி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாரு. ரசம்மாக்கு இன்னொரு பிளேட் எடுத்து வைக்கலாங்களா? ரசம்மா திணறிட்டு இருக்காப்புல லாஸ்ட் 4வது பிளேட்டுக்கு. ஆமாம், உங்க அளவுக்கு யாரும் என்ன வரல. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேம் முடிக்கலாம். வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம மிஸ்டர் இந்தியா சார் வந்துட்டு 4வது பிளேட்டுக்கு போயிருக்கிறாரு. இப்போ சூப்பர் சூப்பர் சூப்பர். ராஜேஷ் அப்படியே இங்கே ஃபோகஸ் பண்ணுங்க. நம்ம ரஞ்சித் வந்துட்டு 3rd பிளேட் வந்துட்டு முடிக்காத முன்னாடியே 4வது பிளேட்ல இருக்கிற அந்த சிக்கன் பீஸை மட்டும் முடிக்கிருக்கிறாரு. கேம்ல தோங்குறமோ இல்லையோ, சிக்கன் பீஸ் லெக் பீஸ் நம்மளுக்கு முக்கியம் சொல்லி அவர் அப்படிங்களா. மணி வந்துட்டு அப்பையிலேருந்தே தியானத்தில் மூழ்கி இருக்கிறாரு. எப்பரா அடுத்த எப்படி இவர் வின் பண்ண மாட்டாருன்றது அங்க இருக்கிற சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு இங்க ஒருத்தர் ரெடி ஆயிட்டாரு. சின்ன வயசுல சத்துமன் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் வாயுமா இதை மட்டும் சாப்பிட்ரு, சாப்பிட்டீங்கன்னா நீ சக்திமானா மாறிடுவ அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒசமா லாஸ்ட் வாய் ஓட்டு சாப்பிட வைக்கிறதுக்கு நான் என்னடா கதையை சொல்ல வேண்டியதா இருக்கும். அம்மா நிலா ஓட்டுற கதை, சத்திமான் கதையில இருந்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். சூப்பர் ஓசாமா, கிட்டத்தட்ட 29 நிமிஷம் 25 செகண்ட்ல வந்துட்டு ஓசாமா வந்துட்டு 4 பிளேட்டு 2 கிலோ பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு. ஓகே, இந்த சேலஞ்சஸை வந்து முடிச்சுக்க விருப்பப்படுறவங்க இதில் முடிச்சுக்கலாம். நம்ம கேமில் வந்துட்டு வின்னர் வந்துட்டு ஓசாமா வின்னர் வின் பண்ணியிருக்காரு. சார் நீங்கள் வந்துட்டு எப்படி இது ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா இல்லை முடிஞ்சதா? நீங்கள் இவரை இங்கே உட்கார வச்சிருவோம் கடையில் அப்படியே வேலை செய்திங்க ஏற்பான். மணி நீங்க ஓகே கேம் ஸ்டாப் பண்ணிடலாம்.
நம்ம கொடுத்த 2 கிலோ பிரியாணி சேலஞ்சஸ்ல கேமோட வின்னர் வந்துட்டு ஒசாமா தான். மிஸ்டர் இந்தியன் ரவிக்குமார் சார் வந்துட்டு 1.5 கிலோ பிரியாணி வந்து சாப்பிட்டுருக்காரு. அவர் சைன் பிளேஸ் அடிச்சிருக்காரு. எல்லாம் சாப்பிட்ட கையோட கிளாப் பண்ண முடியாது, கரெக்ட் தான். ஓகே, எல்லாத்துக்கும் சேர்த்து நானே பண்ணிக்கிறேன். மாஸ்டர் ரஞ்சித் குமாரும் மணியும் கிட்டத்தட்ட 1.5 கிலோ பிரியாணியை வந்து சாப்பிட்டுருக்காங்க. நல்ல முயற்சி. இந்த கடையோட ஓனர் இருப்பான் அவரோட கையாலேயே வந்துட்டு வின் பண்ண உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கும் நானும் விரும்புறேன். வாங்க உசமா. மிஸ்டர் இந்தியா ஓகே ஓகே ஓகே. ஸ்டார் பிரியாணி ஹோட்டலோட ஓனர் வந்து இவர் தான். அவருடைய பேர் வந்து இர்ஃபான். நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா சத்யாஸ்வரம் முன்னாடி, சத்யாஸ்வரம் ஆப்போசிட்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல ஸ்டார் பிரியாணின்னு ஹோட்டல் நம்மளது இருக்குது. நம்மகிட்ட என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், பீஃப் ரைஸ், பீஃப் கிரேவி, பீஃப் வறுவல், தந்தூரி, நான், பரோட்டா, எல்லா அம்சமும் நம்ம கடையில் இருக்குது. நீங்கள் எப்போ எனி டைம் வந்தாலும் சூடாகவும் சுவையாகவும் கிடைக்கும் நம்ம கடையில். பொதுவாக வாங்க, ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடை எப்படி இருக்குன்னு சொல்லி விலகத்தை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்து இந்த கடையில் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே இங்கே நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்குது. நன்றி. நம்ம கேம்ஸோட வின்னர் வந்து ஒசாமா தான் வின் பண்ணியிருக்காரு. சொல்லுங்கள் ஒசாமா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருங்க இந்த கேமு. மூணு பேர் பார்த்தனாலும் எனக்கு ஈக்குவலாக டப்பு கொடுக்கறதுக்கே இருக்கு. நானே என்னால் 2 கிலோ சாப்பிட முடியும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் மூணு பேரும் ஈக்குவலாக டப்பு கொடுத்தேன். எப்படியோ ஒன்று அப்படியே ஜெயிச்சிருச்சு. அப்படி முன்னாடி விட்டு கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல, இவரோட விட்டு கொடுத்ததுக்காக பெரிய கைத்தட்டல் எல்லாரும் கொடுத்துக்கலாம்.